நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடிக்கடி இந்த ஷட்பலம் அப்படிங்கிறத கிரகங்களுடைய வலிமையை கணக்கிடுவதற்குரிய ஷட்பலங்கள் தான் அப்படின்றதுடைய சில விஷயங்களை சொல்லுவேன். அதாவது ஷட்பலத்திற்கு உள்ளே இருக்கின்ற ஷத்துனா ஆறு இல்லையா, ஆறு விதமான கிரக பலங்களுக்கு உள்ளே இருக்கின்ற சில நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், இதையும் தாண்டி அந்த ஸ்தானபலத்திற்கு உள்ளே இருக்கின்ற நுணுக்கங்கள், திருக்பலத்திற்கு உள்ளே இருக்கின்ற நுணுக்கங்கள், இது போன்ற சில விஷயங்கள்லாம் நிறைய வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக இப்போது இந்த ஸ்தானபலத்திற்கு உள்ளே இருக்கின்ற சில சூட்சும நிலைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறேன். ஸ்தானபலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன. ஸ்தானபலம் அப்படிங்கிறதுடைய ஒரு சுருக்கமான, எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு தமிழ்படுத்தி எளிமையாக சொல்வது என்னுடைய பழக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்தானபலம் என்பது என்ன? இந்த ஸ்தானபலம் என்பது வந்து ஒரு கிரகங்களுடைய இருப்பு நிலை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸ்தானபலம் என்பதற்கு இருக்கும் ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழ் சமஸ்கிருதமும் தமிழும் கிட்டத்தட்ட ஒன்றா தானே. ஸ்தானபலம் என்கிறத இருக்கின்ற நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு இருப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த ஸ்தானபலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சில நுணுக்கங்களை சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும் போதும், மூலத்திரிகோண நிலையில் இருக்கும் போதும், ஆட்சி வீட்டில் இருக்கும் போதும், லக்ன வீட்டில் இருக்கும் போதும், அதாவது நட்பு வீட்டில் இருக்கும் போதும், லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுதும், தன்னுடைய நல்ல சொந்த வீட்டிற்கு 3, 6, 8, 12 மறையாது. இது ஒரு ஸ்தானபலம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டு சூரியனையும் சந்திரனையும் தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு, பஞ்சபூத கிரகங்களுக்கு 5 வீடுகள், அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள தலா 5 வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 5 கிரகங்களும் வந்து இரு ஆதிபத்தியம் உள்ளவை. உதாரணமாக புதன் கன்னி மிதுனத்திற்கு புதன் அதிபதி, ரிஷபம் துலாமிற்கு சுக்கிரன் அதிபதி, மேஷம் விருச்சிகத்திற்கு செவ்வாய் அதிபதி, தனுசு மீனத்திற்கு குரு அதிபதி, மகர கும்பத்திற்கு சனி அதிபதி. ஆக இந்த பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 5 கிரகங்களும் இரு ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய 2 வீடுகளை தன்னுடைய ஸ்தானங்களாக, வீடுகளாக கொண்டவை. ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள். அதனால் அவைகளுக்கு ஒவ்வொரு வீடு மட்டும். இதை வந்து ஒரு தர்பார் மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம். இந்த ராசி சக்கரம் அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்தீங்கனாலே ராணியும் ராஜாவும், சூரியனும் சிம்மமும், சூரியனும் அந்த அது ஒரு அமைப்பு. அதை ஒரு நாள் போர்டில் வச்சு வீடியோ இதை வச்சு கூட சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தர்பார், ராஜ தர்பார், அரசனும் அரசியும் அமர்ந்திருக்கிறார்கள். கடகமும் சிம்மமும் அரசன் அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனத்தை போல ஒரு நடுநாயகமாக வைக்கப்பட்டு, அரசனுக்கும் அரசிக்கும் இந்த புறம் 2 புதனின் வீடுகள், 2 சுக்கிரனின் வீடுகள், 2 செவ்வாயின் வீடுகள், 2 குருவின் வீடுகள், இறுதியாக கடைசி நிலையாக 2 சனியின் வீடுகள். இப்படி தான் வந்து ராசி சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கும். சூரியனுடைய ஒளி செல்லும் தூரம் இந்த சனியின் எல்லை முடிகிறதுனால தான் சனிக்கு அப்பால் இருக்கின்ற, சனியோடு சூரியனின், மனிதனை பாதிக்கக்கூடிய ஒளித்தன்மைகள், அந்த சூரிய மண்டலம் முழுவ அந்த சூரியனுடைய கதிர்கள் வியாபித்திருந்தாலும் சனியோடு அந்த சூரிய கதிர்கள், அந்த சனியிலிருந்து வருகின்ற பூமி கதிர்கள் சனிக்கு அப்பால் நம்முடைய சூரிய மண்டல எல்லையில் வரைக்கும் பூமியின் தாக்கம் இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால தான். ஏன்னா அதுதான் காளிதாசர் வந்து சனிக்கு வந்து இருள் கிரகமான சனிக்கு கிரக கலா பரிமாணத்தில் 1 நம்பரை கொடுக்குறார். ஆக அதனால தான் வந்து சனிக்கு அப்பால் இருக்கின்ற நெப்டியூன், ப்ளூட்டோ, யுரேனஸ் இது போன்ற கிரகங்களை இந்திய ஜோதிடம் எடுத்துக்கொள்வதே இல்லை. அந்த காலத்தில் இந்த கிரகங்களை ஞானிகள் அறியாமல் இருந்தார்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதற்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திர மண்டலங்களில் இருக்கின்ற நட்சத்திர ஒளியை பற்றியே வந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறாங்களே, நிறைய கணிச்சு 27 நட்சத்திர மண்டலங்களை பற்றியே சொல்லப்பட்ட ஜோதிடத்தில் சனிக்கு அப்பால் இருக்கின்ற அந்த யுரேனஸ் நெப்டியூன் கிரகங்கள் இல்லாமல் அவங்க கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம முட்டாள்தனம்.
அதோடு இப்போது ப்ளூட்டோ வந்து கிரக அந்தஸ்திலிருந்து ஒரு சமீப காலமாக ஒரு இப்போ சென்ற நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ப்ளூட்டோ இப்போது கிரக அந்தஸ்தையே இழந்து அது ஒரு துணைக்கோள்ன்ற மாதிரி விஞ்ஞானிகளே இது பண்ணிட்டாங்க. அதனால சனி கப்பால் இருக்கின்ற யுரேனஸ் நெப்டியூன்றது ஞானிகளுக்கு தெரியாமல் இல்லை. சனியோடு இந்திய வேத ஜோதிடத்தின்படி சனியோடு உலக உயிர்களின் மேல் அந்த கிரக தாக்கம் ஒளி தாக்கம் இருக்காது அப்படிங்கிறதுனால சனி கப்பால் உள்ள கிரகங்களை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதற்கு உதாரணமாகத்தான் மகாகவி காளிதாசர் தன்னுடைய கிரக கலா பரிமாணத்தில் சனிக்கே ஒன்று என்கின்ற கடைநிலை எண்ணை கொடுக்கிறார். சூரியனுக்கு 30 எண்ணை கொடுத்தவர் சனிக்கு ஒன்றுன்ற எண்ணை கொடுக்கிறார். ஆக இந்த ஸ்தான வீடுகள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. கடகம் சிம்மம், இந்த கடகம் சிம்மம் இந்த ரெண்டையும் நடுநாயகமாக நிறுத்தி ஒரு அரசனை அரசையைப் போலவோ அல்லது தாய் தகப்பனை போலவோ கடகத்தையும் சிம்மத்தையும் நடுவில் வச்சு அதற்கு இருபுறமும் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பார் மாதிரி ரெண்டு பக்கமும் புதன் இருப்பார். ரெண்டு பக்கமும் அது புதனை அடுத்து சுக்கிரன் செவ்வாய் குரு சனி வரும். இப்போ இந்த ஸ்தான வீடுகளில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போதும் மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கும்போதும் ஆட்சி வீட்டில் இருக்கும்போதும் நட்பு வீட்டில் இருக்கும்போதும் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இருக்கும்போதும் தன்னுடைய நல்ல சொந்த வீட்டிற்கு 3, 6, 8, 12 மறையாது. இது ஒரு பொது விதி. அதே மாதிரி எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி வீட்டிற்கு ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் நிற்கும்போது அது ஸ்தானபலம் பெறும். இது இந்த ஸ்தானபலத்தில் உள்ள நுணுக்கங்களை இப்போது சொல்கிறேன். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் நிற்கும்போது அதான் பாவக விதி. இது அப்போ ஸ்தானபலத்துடைய ஒட்டுமொத்த விதிகளை சொல்கிறேன். ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டிற்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருக்கும் பொழுது ஸ்தானபலத்தை பெறும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமானது. அதை விட இன்னொரு முக்கியமானது சொல்லிடுறேன். இந்த ஸ்தானபலன்றதை பொதுவாக வச்சுக்கிட்டாலும் லக்ன யோகர்கள் ஸ்தானபலம் பெற வேண்டும், லக்ன யோக அவயோகர்கள் ஸ்தானபலம் பெறக்கூடாது. உதாரணமாக சுக்கிரனின் அணியைச் சேர்ந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் நால்வரும் ஸ்தானபலம் இழப்பது நல்லது. குருவின் அணி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சனி புதன் இவர்கள் மூவரும் ஸ்தானபலம் இழப்பது நல்லது. ஸ்தானபலத்தில் உள்ள இன்னொரு நுணுக்கம். ஆக ஸ்தானபலம் அப்படிங்கிறது வந்து லக்ன யோகர்கள் ஸ்தானபலமுடன் இருப்பதும் லக்ன அவயோகர்கள் ஸ்தானபலம் இழப்பதும் நல்லது. இதை வந்து நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒன்று சொல்லிடுறேன். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலம் பெறும். அது எங்கே இருந்தாலும் ஒரு கிரகம் ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருப்பது வர்க்கோத்தம நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ராசியிலும் அம்சத்திலும் ஒரே இடத்தில் இருக்கின்ற கிரகம் அது நீச்ச நிலையில் இருந்தால் கூட பரவாயில்ல. இதிலே சில பேருக்கு சந்தேகம், நீச்ச நிலை மேல் இருந்தால் அந்த வர்க்கோத்தமம் சரியாகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்தானபலத்தில் மிக முக்கியமான ஒன்று வர்க்கோத்தம நிலை பெற்ற கிரகம் ஸ்தானபலத்தை பெறும். அது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு அர்த்தம். ஆக நீச்சம் அது பகையாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் வர்க்கோத்தம நிலையில் ராசியிலும் அம்சத்திலும் ஒன்றே இடத்தில் இருக்கின்ற கிரகம் நிச்சயமாக ஸ்தானபலத்தை பெறும். ரெண்டாவது ஸ்தானபலம் எப்போது இழக்கப்படும், ஸ்தானபலம் முற்றிலும் இல்லாத நிலை என்பது என்ன? ஒரு கிரகம் பகை நீச்சம் அஸ்தமனம் பகையாக இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். பகை வீட்டில் இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும், நீச்ச வீட்டில் இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும், சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி இருக்கின்ற கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். அதை போலவே ராகு கேதுக்களுடன் கிரகணம் நிச்சயமாக இழக்கும். அதை போலவே லக்னத்திற்கு 6, 8, 12 இருக்கும் கிரகம் ஸ்தானபலத்தை இழக்கும். இது ஒரு மிக மிக முக்கியமான ஸ்தானபல விதி. எப்போது ஒரு கிரகம் பகை நீச்சம் மறைவிடம் 6, 8, 12 அஸ்தமனம் கிரகணம் இந்த இடத்துல இருக்கோ அப்போது அந்த கிரகத்திற்கு ஸ்தானபலம் இல்லை. அது வந்து அதாவது ஆட்சியாக இருந்தாலும் அஸ்தமனமாக இருந்தால் ஸ்தானபலம் இல்லை, ஆட்சியாக இருந்தாலும் ராகு கேதுக்களுடன் இணைந்திருந்தால் ஸ்தானபலம் இல்லை. அப்போ அந்த அஸ்தமன கிரகத்திற்கு சரி இந்த இப்போ இப்போ இந்த ஸ்தானபலத்தை வேறு மாதிரி கொண்டு வந்துடணும். இதெல்லாம் நான் ஸ்தானபலத்தின் பொது விதிகளை சொல்லுகிறேன். அப்போ
இந்த பகை கிரகம் நீச்ச கிரகம் இவை அனைத்துமே இந்த ஸ்தான பலவதிகள்ல சுபத்துவமாக இருந்தால் மறுபடியும் இழந்த ஸ்தான பலத்தை பெறும்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஃபைனலா நான் சுபத்துவ விஷயங்களை கொண்டு வருவேன். அஸ்தமனமான கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அது இழந்த ஸ்தான பலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும். பரிவர்த்தனை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த வர்க்கோத்தமும் பரிவர்த்தனை, இந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெறும்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வர்க்கோத்தமோ அல்லது பரிவர்த்தனையோ அடைந்திருந்தால் அஸ்தமனமான கிரகம் இழந்த ஸ்தான பலத்தை பெறும்னு நீங்க எடுத்துக்கணும். இப்ப நான் சொன்னது ஸ்தான பலத்துடைய ஒரு விதி. ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய வலிமையை அளக்கின்ற தன்மை ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தான பலம் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ஸ்தான பலத்திற்குள்ளேயே சில நுணுக்கங்கள் இருக்கின்றன, அதை நான் இப்போது விவரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்ப ஒரு கிரகம் அஸ்தமனம், இப்ப நான் என்ன சொன்னேன், பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் இது 6-12 இந்த இடங்களில் இருக்கிற கிரகம் ஸ்தான பலத்தை இழக்கும் என்று மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் அந்த பகை நீச்சத்தில் உள்ள ஒரு கிரகத்தை வலுப்பெற்ற குரு பார்க்கிறார், வலுப்பெற்ற குரு பார்க்கிறார்னு வச்சுக்கொள்வோம், பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார், அல்லது அந்த இடத்துல அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், நிச்சயமாக அந்த கிரகத்திற்கு ஸ்தான பலம் உண்டு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு இருப்பதைப் போல சுபத்துவமான ஒரு கிரகத்திற்கு நிச்சயமாக விதிவிலக்குகள் உண்டு. அந்த சுபத்துவம்ன்றது வந்துடும்போது இந்த ஸ்தான பலம் எல்லாத்தையுமே இழந்த ஸ்தான பலத்தை அந்த கிரகம் மீட்டெடுத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்கிற நிலையில் இருக்கோ, இப்போ அது ராகு கேதுகளோடு சேர்ந்து கிரகணம் ஆயிடுச்சு, ஒரு சனி வந்து ராகுவோட சேர்ந்து ஸ்தான பலத்தை இழந்து விட்டார், அங்கே குரு பார்த்துட்டார்னா அந்த ஸ்தான பலம் இழந்த சனி இழந்த ஸ்தான பலம் திரும்ப அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆகவே பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் எதுவாக இருந்தாலும் 6-12 அந்த கிரகம் மறைந்திருந்தாலும் அந்த கிரகத்திற்கு சுபத்துவ தன்மை கிடைக்கும் பொழுது குரு சுக்கர வளர்பறை சந்திர பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இணைவுகள் கிடைக்கும் போது அந்த கிரகம் இழந்த ஸ்தான பலத்தை கண்டிப்பாக மீட்டு கொள்ளும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று மிக முக்கியமான இன்னொன்று என்னன்னா, உபசய ஸ்தானங்கள்னு சொல்றோம் இல்லையா, இது இன்னொரு ஸ்தானபல விதியை தெரிஞ்சுக்கங்க. உபசயஸ்தானம்னு சொல்லுவோம், ஒரு லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இடங்கள் உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த உபசயஸ்தானங்களில் இருக்கின்ற சுப கிரகங்கள் ஸ்தான பலத்தை இழக்கும்னு சொல்லப்படுகிறது. 3, 6, 10, 11 இருக்கின்ற இயற்கை சுபகிரகங்கள் ஸ்தான பலத்தை இழக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இயற்கை சுபகிரகம்னா குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் பாபியருடன் சேராத புதன் இந்த 4 பேரும் ஸ்தானபல விதிகளின்படி 3, 6, 10, 11 இருந்தால் ஸ்தானபலத்தை இழப்பார்கள். அதே நேரத்தில் இதற்கு நேர் ஆப்போசிட்டா இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப இயற்கை பாப கிரகங்கள் இந்த இடத்துல நின்னா ஸ்தானபலம் அடைவார்கள். அது ஒரு மிக முக்கிய விதி. உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இயற்கை சுபகிரகங்களான குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்த புதன் இவர்கள் நால்வரும் ஸ்தான பலத்தை இழப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அதற்கு நேர் எதிராக சனி செவ்வாய் சூரியன் தேய்பிறை சந்திரன் ராகு கேதுக்கள் இவர்கள் அனைவரும் சனி செவ்வாய் அரைப்பாவரான சூரியன் தேய்பிறை சந்திரன் தேய்பிறையிலே நான் பஞ்சமியெல்லாம் சில விதிகளை விளக்கி சொல்லியிருக்கிறேன், அதை அதையும் ஒரு இதில் நுணுக்கமாக புரிஞ்சுக்கோங்க. தேய்பிறை உண்மையான தேய்பிறையாக எப்போ ஆவார் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் ராகு கேதுக்கள் இந்த பாவர்கள் அனைவரும் 3, 6, 10, 11 இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபசய ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது தங்களுடைய ஸ்தான பலத்தை அடைவார்கள், அதிகமாக நல்லது செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 நிற்கின்ற பாப கிரகங்கள் இயற்கை பாப கிரகங்கள் சனி செவ்வாய் அரைப்பாவரான சூரியன் தேய்பிறை சந்திரன் இந்த தேய்பிறை சந்திரன் ராகு கேதுக்கள் இவர்கள் அனைவருக்குமே
இந்த உபசய ஸ்தானமான 3, 6, 10, 11 இருக்கின்ற நிலையில அவர்கள் ஸ்தான பலம் பெறுவார்கள் சொல்லப்படுது. இப்ப இந்த ஸ்தான பலத்தோட நுணுக்கங்கள்லாம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பலன் தர சொல்றதுக்கு மிகப்பெரிய அமைப்பு. ஒரு கிரகம் என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்தான பலம் அவசியம். ஆகவே இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் நால்வரும் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது ஸ்தான பலத்தை இழப்பார்கள். இயற்கை பாவர்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் இவர்கள், தேய்பிறை சந்திரன் இவர்கள் 3 லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இருக்கும்போது ஸ்தான பலத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியம். இன்னொன்று சில விதி விளக்குகள்லாம் சொல்லுவேன். சில விதி விளக்குகள் என்ன, ஒரு முக்கியமான விதி விளக்கு இது. சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது மூல நூல்கள் இருக்கிறத நிறைய பேர் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. அப்ப சுக்கிரன் வந்து 6, 12 மறைய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொதுவான விதியாக, ஒரு பொதுவான அமைப்பாக வந்து நம்ம இதில் சொல்லப்படுது. இந்த அமைப்புல இன்னொரு இது, 3, 8 மறைந்த சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் இல்லை. விதினாலே விதி விளக்குகள் வந்தோம்னு அடிக்கடி சொல்றேன். 3, 8 மறைந்த, இந்த 3, 8 அவர் முழுமையாக மறைவார்னு ஒரு இடத்துல சொன்னேன். அதாவது எல்லா கிரகங்களுக்கும் 3, 6, 8, 12 4 இடங்கள் மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்படுகின்றன. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே சில விஷயங்கள் வந்து ஸ்தான பலத்தை இழக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஸ்தான பலத்தை இழக்கின்றது சுபகிரகமான அமைப்பில் சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 மட்டும்தான் மறைவிடம், 3, 8 மட்டும்தான் மறைவிடம், 6, 12 அவர் மறைய மாட்டார்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக 12 இடம் சுக்கிரனுக்கு மிக நல்ல ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. அது ஏன்றதை சொன்னேன். காலபுருஷனுடைய 12 இடத்துல தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமடைகிற அந்த அந்த வீட்டில் தான் வந்து அதனால தான் அவருக்கு 12 இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. ஆக இந்த ஸ்தான பலத்தில் உள்ள ஒரு ஒரு விதிவிலக்காக சுக்கிரன் அதற்கு மட்டும் 3, 8 இருக்கின்ற சுக்கிரன் ஸ்தான பலத்தை இழப்பார். அப்போ வந்து அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் வேறு மாதிரியான நிலை, சுபத்துவமாக இருந்தால் வேறு மாதிரியான நிலை. சுக்கிரனே சுபத்துவன்றது சுக்கிரன் குருவோடு தொடர்பு கொள்கிற ஒரு நிலைமை. அதுலேயும் குரு சுக்கிரன் பார்க்கக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன் சில விஷயங்கள். அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் குரு சுக்கிரன் ஏன் சேரக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஜோதிடம்னு வந்துட்டாலே அனைத்து விதிகளையும் எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்றது தான். ஒரு விதிகளுக்குள்ள விதிகள் விதிகள்னு குழப்பத்தில் தான் போகும். ஒரு விதி இப்படி இருக்குது, ஒரு விதி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் தான் எந்த விதியை முன்னே வைப்பது, எந்த விதியை பின்னே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தெரியும். ஆகவே 3, 8 மறைந்த சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் இல்லை. அதே நேரத்தில் 6, 12 இடத்துல இருக்கின்ற ஒரு சுக்கிரனுக்கு நல்ல ஸ்தான பலம் உண்டு. ரெண்டாவது, இந்த வக்கரத்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து வக்கரத்தை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. வக்கர நிலைகளில் வந்து நாம் எத்தனை கட்டுரைகள் எழுதினாலும் எத்தனை வீடியோகள் போட்டாலும் வக்கரம் என்பதை மிகப்பெரிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கொண்டு, அந்த ஒரு பெரிய அமைப்பாக எடுத்துக்கிட்டு வந்து நம்ம நிறைய அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆகிறவங்கெல்லாம் இருக்கிறீங்க. அவர்களுக்காக சொல்லப்போனால் வக்கர நிலையில் இருக்கின்ற பாப கிரகங்கள் உச்ச கிரகமாக ஸ்தான பலம் அடையுது. மகாகவி காளிதாசர் கூட இதை சொல்கிறார். பராசர கோரையிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரகம், அது எந்த கிரகமாக இருந்தாலும் பாப கிரகம் தான் முக்கியம். உச்ச வக்கரம், நீச்ச வக்கரம் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இயற்கை பாப கிரகமான சனி, செவ்வாய், ராகு கேதுக்களுக்கு வக்கரம் கிடையாது, சூரிய சந்திரர்களுக்கு வக்கரம் கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது அந்த அஸ்தமனம் அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. அப்போ இந்த சனி, செவ்வாய் இந்த ரெண்டு பாப கிரகங்களும் வக்கர நிலையில் இருந்தால், இது தான் வந்து என்னுடைய ஐயா குருநாதர் ஐயா, ஜோதிடபானு அதிர்ஷ்டம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஐயா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, வக்கரத்தில் ஒரு கிரகம் உக்கிர நிலைமைன்னு சொல்லுவாங்க. வக்கரத்தில் ஒரு கிரகம் உக்கிர பலத்தை பெறும், அந்த உச்ச பலம் உக்கிர பலம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கேள்வி பதிலில் கூட ஐயா அவர்கள் எழுதுவார்கள். பாலஜோதிட ஆசிரியர் எனது குருநாதர் ஐயா ஸ்ரீ அதிர்ஷ்டம் ஜோதிடபவன் அதிர்ஷ்டம் ஸ்ரீ பாலசுரோனி ஐயா வந்து வக்கரத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் படிங்க. அவங்க எழுதியிருக்கிறதுல ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க, வக்கரத்தில் நிற்கும் கிரகத்திற்கு உக்கிர பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உக்கிர பலம் அப்படிங்கிறத மூல நூல்கள் உச்ச பலம்னு சொல்லுது. ஆக வக்கரத்தில் இருக்கின்ற சனி, செவ்வாய் இருவருக்கும் தேய்பிறை சந்திரன் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூரியன் வந்து வக்கரத்தில் வராது, தேய்பிறை சந்திரன் வந்து வக்கரத்தில் வராது, சூரியனும் வக்கரத்தில் வராது. அப்போ அந்த சனி, செவ்வாய் இரண்டு கிரகங்கள் மட்டும் வக்கர நிலையில் இருக்கும்போது உச்ச பலத்தை அடைகின்றன. அப்போ இப்போது நான் சொன்னபடி இந்த ஸ்தான பலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இது வந்து ஒரு சரி, இந்த ஸ்தான பலம் உள்ள கிரகங்கள் என்ன செய்யும்? ஸ்தான பலம் ஒரு கிரகத்துடைய இதுன்னு சொல்லிட்டேன். ஸ்தான பலம் என்பது என்ன?
ஒரு கிரகம் எவ்வாறு வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ ஒரு கிரகம் எப்போது பலனை தரும், அது ஒரு மிக மிக முக்கியமான விதி. அதோடைய தசையில பலனை தரும். ஒரு ஸ்தான கிரகம் திருப்பலம், அடுத்த திருப்பலத்தை சொல்ல போறேன், அதுல வந்து தசா பலன்கள் எப்படி வரும்ன்றத சொல்றேன். ஸ்தான பலம் என்பது என்ன? ஒரு கிரகம் வந்து தன்னுடைய இருக்கும் வீட்டின் நிலை, அந்த நிலை. சரி, அப்ப அந்த ஸ்தான பலம் பெற்ற கிரகம் எதை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான. இந்த ஸ்தான பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய வீட்டு ஆதிபத்தியத்தை, இந்த ரெண்டு வீடு இருக்க வச்சுங்களேன், தன்னுடைய சொந்த வீட்டு ஆதிபத்தியத்தை இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய நிலையோடு கலந்து கொடுப்பதற்கு பெயர் ஸ்தானபலம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம், அதற்கு இரண்டு வீடுகள் இருக்கின்றன. அது வேறொரு வீட்டில் இருக்கலாம், வேற சொந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொந்த வீட்டில் இருந்தால் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின், அந்த வீட்டின் நிலையை வந்து மிகவும் வலுவாக செய்வதற்கு பெயர் ஸ்தானபலம். ஒரு ரெண்டு வீடு, ஒன்று ஆட்சியாக இருக்கும், ஒன்று மூலத்திரிவனமாக இருக்கும். புதனுக்கு மட்டும் ஒரே வீட்டில் உச்ச நிலைமைகள் வரும். மற்ற இரண்டு கிரகங்கள், இரு ஆதிபத்திய கிரகங்களில் ஒரே வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிவனம் ஆகியவற்றை அடைவது புதன் மட்டும்தான். மற்ற கிரகங்களுக்கு வந்து தனித்தனி ஆட்சி வீடுகள் இருக்கின்றன. ரெண்டும் ஆட்சி வீடாக இருந்தாலும் அதில் ஒன்று மூலத்திரிவன வீடுன்னு வந்துடும். உச்சத்திற்கும் ஆட்சிக்கும் இடைப்பட்ட நிலைமை மூலத்திரிவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலைமையில் அந்த கிரகம் எந்த வீட்டோடு இருக்கிறதோ, இப்போ இதில் வேற ஒரு டவுட் உண்டு, இரு ஆதிபத்திய கிரகம் உள்ள கிரகங்கள் ஒரு வீட்டில் இதாக இருக்கும்போது எந்த வீட்டு பலனை முதன்மையாக செய்யும்லாம், அதுக்கு ஒரு வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரியான நிலைமைகளில் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலனை 75%, தொடர்பு கொள்ளாத வீட்டு பலனை 25% செய்யும். உதாரணமாக இப்போ மீன லக்னம்னு வச்சுக்குவோம், தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம். தனுசு லக்னம் ஆறுக்குடையவர் சுக்கிரன், அவர் 12 வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 6 வீட்டை பார்க்கிறார் என்றால் அவர் 6 வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்னு அர்த்தம். அவர் வந்து அங்கே 6 வீடு அவருக்கு ஆட்சி வீடு, 11 வீடு தனுசுவிற்கு இந்த துலாம் வீடு மூலத்திரிகோண வீடு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல மூலத்திரிகோண பல அமைப்பு வீட்டையும் ரெண்டாவது ஆட்சி வீட்டு பலனையும் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எப்பொழுதுமே எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அந்த அதிகம் தொடர்பு கொண்டு இருக்கிறதுன்றதை நீங்கள் நல்லா கணிக்கணும். எந்த வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறது, எந்த வீட்டிற்கு அருகில் இருக்கிறது, எந்த வீட்டை பார்க்கிறது, எந்த வீட்டின் அமைப்போடு அருகில் நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் தொடர்பு கொள்றதுன்னு சொல்கிறோம். அப்போ உதாரணமாக தனுசு லக்னத்திற்கு 6-11 கூடிய இரு ஆதிபத்திய அமைப்புகளை கொண்ட சுக்கிரன் 12 வீட்டில் அமர்ந்திருந்தால் தன்னுடைய பார்வையால் 6 வீட்டை மட்டும் பார்ப்பார். அந்த நிலைமைகளில் அவர் தனுசு லக்னத்திற்கு தன்னுடைய திசைகளில் 75% 6 இடத்தம்னா கடன் நோய் எதிரியை கொடுப்பார், 25% லாபத்தை கொடுப்பார். அவருடைய திசையில் முதலில் அவனை வர்றவனா கடன்காரனா தான் ஆக்குவார். இதுதான் வந்து இந்த இரு ஆதிபத்திய விதி. இந்த இரு ஆதிபத்திய விதியை வந்து எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதுன்னு பார்த்துடணும். எந்த வீட்டிற்கு கேந்திர கோணத்தில் இருக்குது, எந்த வீட்டிற்கு மறைந்திருக்கு, அதற்குள்ள பாவத் பாவக விதிக்கு வந்துடணும். பாவத் பாவத்தின்படி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதாவது இதே தனுசு சந்திரன், இதே தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் வந்து 4 உச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், 11 வீட்டிற்கு 6 மறைந்து 6 வீட்டிற்கு 11 இருப்பார். அப்பவும் 6 வீட்டு பலனை தான் முதல்ல செய்வார். ஆகவே இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் இந்த விதியை பொருத்தி பார்த்துக்கணும். அதுவும் ஒரு ஸ்தான பலத்தோட ஒரு கணக்கு தான். அப்ப ஸ்தான பலம் என்பது ஒரு கிரகம், இரண்டு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம், அதோடைய ஆட்சி வீடோ மூலத்திரிகோண வீடோ எந்த ஒரு வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு பலனை வலுவாக செய்யும் நிலைமை. நல்ல கிரகமா இருந்தா நல்ல பலனை செய்யும். உடனே இந்த வலுவாக செய்யும் நிலைமைன்றதுல எல்லா கிரகமும் உச்சமான நல்லா இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அந்த கிரகம் லக்னத்திற்கு சுபகிரகமாக, 5-9 கூடிய கிரகமாக, லக்னத்திற்கு நண்பராக இருக்கின்ற பட்சத்தில், அந்த ஒரே அணியை சேர்ந்த கிரகமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கிரகம் என்ன செய்யும், நிச்சயமாக அந்த நின்ற வீட்டின் பலனை வலுவுடன் செய்யும். எந்த வீட்டில் நின்னாலும் சரி, இந்த ரெண்டு வீட்டிலையுமே இல்லை, இன்னொரு வீட்டில் இருக்கிறது, ஏதோ ஒரு வீட்டில். அப்போ அந்த கேந்திர கோணங்களை கணக்கு பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாவத் பாவகத்தை கொண்டு வந்து விட வேண்டும். இந்த இடத்துல பாவத் பாவகத்தை கொண்டு வந்து விட்டு அப்படியே
கேந்திர கோணங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு எந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கிறது, எந்த வீட்டிற்கு மறைவில் இருக்கிறது, எந்த வீட்டோட அதிகமாக நெருங்கி, இப்போ நான் அந்த தனுசு லக்னத்துக்கு இது சுக்கிரனை சொன்னேன் இல்லையா, நெருங்கி இருக்கிறதோ அங்கே அந்த வீட்டின் ஆதிபத்திய பலனை நின்ற வீட்டின் ஆதிபத்திய பலனோடு சேர்ந்து செய்யும். இந்த கொஞ்சம் கேட்க ஸ்தானபலம்னா கேட்கறதுக்கு இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. இந்த ஸ்தானபலம் உங்களுக்கு உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு பலன் எடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஸ்தானபலம் என்பது என்னவென்றால் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த ஆதிபத்திய பலனை நின்ற வீட்டின் ஆதிபத்தியத்தோடு கலந்து செய்கின்ற நிலை, அதற்கு அந்த கிரகம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். அதாவது பகை நீச்சம் இதாக இருந்தால், சொந்த வீடாக இருந்தால், இந்த ஸ்தானபலத்தை தான் வந்து இந்த ஸ்தானபலத்தை வச்சு தான் ஒரு கிரகத்துடைய நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தோடு தொடர்பு கொண்டு அப்படியே ஜோதிடத்தில் அடுத்தடுத்து நம்ம பலன் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்போது ஸ்தானபலத்தை முழுமையாக ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கலாம், அத்தனை ஸ்தானபலத்திற்கும் சுபத்துவத்தை சொல்லிடுவேன். கடைசியே எங்கே போய் எங்கே வந்து முடிஞ்சாலும் சில நேரங்களில் லக்னாதிபதி கிட்ட வந்து நான் முடிகிற மாதிரி, அந்த லக்னாதிபதி கிட்ட வந்து முடிஞ்சு தான் ஜோசியம் முடிந்து அந்த இடத்துல வேறு மாதிரி அந்த ஜோதிடம் டேர்ன் ஆகிற மாதிரி என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டினை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுவேன். என்னதான் ஸ்தானபலத்தை ஒரு கிரகங்கள் இழந்திருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவமாகியிருப்பின் அது ஸ்தானபலம் பெற்றதாக அர்த்தம்னு ஃபைனலாக முடிச்சிருவேன். ஆக இத்தனையும் நீங்கள் வந்து ஒரு கிரகத்தின் வலுவை கணிக்கிறதுக்காக தான், அது அஸ்தமனமாக இருக்கா கிரகணமாக இருக்கா 6-8-12 மறைஞ்சிருக்கா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு எந்த வீட்டிற்கு நெருங்கி இருக்கிறது பாவம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்தானபலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கொள்ள வேண்டும். இயற்கை சுபகிரகங்கள் எவை, இயற்கை பாபகிரகங்கள் எவை, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து முழுக்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த ஸ்தானபல விதி. அடுத்து திருப்பலத்தை இப்போ சொல்லிடுறேன். இந்த ஸ்தானபலத்தில் ஒரு 6-7 காலபலம், ஐனபலம், சேஷ்டபலம், நைசர்க்கி எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். இப்போ வந்து திருப்பலத்தை பற்றி விவரிக்கிறேன். ஏன்னா ஸ்தானபலத்திற்கு அடுத்து திருப்பலம், அதற்கடுத்து திக்பலம் சொல்லப்படுது. அப்போ திக்பலத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். திக்பலத்தை பற்றி நான் வந்து திக்பலத்துடைய நுணுக்கத்தை நான் புரிய வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ வந்து திக்பலத்தை பற்றி உணர்ந்து கொண்டு அதோடைய இதை வந்து ஆய்வு பண்ணி யூடியூப்பில் கூட நிறைய பேர் திக்பல வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திக்பலத்தை பற்றி இப்போ ஜோதிடர்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இன்னொன்று திக்பலம் தான் என்று இல்லை. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்தானபலத்திற்குள் அடங்கிய சட்பலத்திற்குள் அடங்கிய 6 வித பலங்கள், நட உன்னத பலம் அப்படின்னு நிறைய வரும். எல்லா பலன்களும் எல்லா பலத்தை கணக்கிடுவதற்கு எல்லா வழிமுறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. ஆயினும் அதில் வந்து எது முக்கியம் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி முன்னிலை இல்லாததை பின்னால் பார்க்கலாம். இப்போ அடுத்து திருப்பலத்தை சொல்கிறேன். இந்த திருப்பலம் அப்படிங்கிறது என்னன்னா கிரக பார்வையை பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்தானபலம் திக்பலத்தை பற்றி சொல்கிறேன். ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம், திக்பலம் தான் ரெண்டாவது. திக்பலத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன், அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதில் வந்து ஒரு இதை சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால் இந்த திக்பலத்தில் திக்பலம் வந்து திசைகளுக்கு அடிப்படையில் அமைஞ்சது. திசையன் திக்குன்றது என்ன, திசை, திசாபக்தி பலன் இல்லை, திக்கு பலம், கிரகங்கள் நின்ற திசையின் பலம். தசாபக்தி தானே தவிர, தசை தானே தவிர திசை அல்ல. நிறைய பேர் வந்து திசை திசைன்னு எழுதுறீங்க, இது பண்ணுறீங்க. என்னுடைய மாணவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எந்த நேரத்திலையும் திசைன்னு எழுதாதீங்க, திசை புக்தின்னு எழுதாதீங்க, திசை புத்தின்னு எழுதுங்க. திசை புத்தின்னா இல்லை, புத்தின்றது மனசு, புக்தி சமஸ்கிருதத்தில் புக்தி அது, தசை புக்தி, தசா புக்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் என்னை பின்பற்றுபவர்கள் என்னுடைய மாணவர்கள் திசை புத்தி அப்படிங்கிறத சொல்லாமல் திசா புக்தி பலன்லாம் சொல்லாதீங்க. திக்கு பலத்தை தான் வந்து திசைன்னு சொல்லுவோம். திக்பலம், திசையில் ஒரு கிரகம் எந்த திசையில் நிற்கிறது அப்படிங்கிறத பற்றின பலம் தான் வந்து திக்கு பலம்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த திசாபக்தி பலன்களில் இந்த திக்கு பலத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். ஒரு கிரகம் கிழக்கே நிற்கிறதா, மேற்கே நிற்கிறதா, வடக்கு தெற்கில் நிற்கிறதா, அதை வைத்து ஒரு பலம் அறியப்படுகிறது. அதைத்தான் நம்ம வந்து லக்னத்தில் குருவும் புதனும், லக்னம் என்பது கிழக்கு திசையை நோக்கி சொல்லப்படுகிறது. லக்னம் என்பது கிழக்கை குறிக்கிறது. ஒரு ரவுண்டை போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த லக்னம்ன்றது எப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கு வானில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ அதுதான் லக்னம்.
ஆக எப்போதும் லக்னம் கிழக்கை சார்ந்ததாக இருக்கும். அப்ப லக்னத்துல லக்னம் எப்போதும் கிழக்கை சார்ந்ததாக இருக்கும். பூமி எந்த திசையில வந்து சுத்தி கொண்டிருந்தாலும் லக்னம் என்பது கிழக்கை சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில குருவும் புதனும் கிழக்கு திசையில் வலிமை அடைவார்கள் அப்படிங்கிற அமைப்புல ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம் லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தா அந்த கிரகம் ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிகரான திக்பலத்தை அடைகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் திக்பலத்தை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தா அந்த ஆட்சி உச்சத்திற்கு சமமான ஒரு அமைப்பு தான். ஆகவே திக்பலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவார்கள். லக்னத்திற்கு கிழக்கு திசை லக்னத்திற்கு சொந்தம். அடுத்து தெற்கு நான்காம் இடம். அப்படியே வந்தீங்கன்னா நான்காம் இடம்னு வந்துடும். அந்த நான்காம் இடத்துல தெற்கு திசையை குறிக்கின்ற நான்காம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் அடைவார்கள். இந்த திக்பலத்தினுடைய சூட்சமங்களை இதை சொல்லிட்டு கடைசியா சொல்றேன். சந்திரனும் சுக்கிரனும் தெற்கு திசையை குறிப்பிடும் நான்காம் இடத்தில் திக்பலம் அடைவார்கள். கிழக்கிற்கு நேர் எதிரான மேற்கு திசை, கிழக்கிற்கு நேர் எதிரான மேற்கு திசை வந்து சனிக்கான திசை. இருள் இல்லையா, கிழக்கு வெளிச்சம், மேற்கு இருட்டு. கிழக்கில் சூரியன் உதித்து மேற்கில் மறைகிறார். மேற்குக்கு சூரியன் போனோன்னா இருளாயிடுது. சனியே ஒரு இருள் கிரகம். அப்ப மேற்கு திசைக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேற்கு திசைக்கு சனி, அந்த ஏழாம் இடத்துல அவர் திக்கு பலம் அடைகிறார், திசை பலம் அடைகிறார், திக்கு பலம். பத்தாம் இடம், நான்காம் இடம் தெற்குன்னா பத்தாம் இடம் வடக்கு இல்லையா, நேர் எதிர தானே. அப்ப பத்தாம் இடம் வடக்கு திசையை குறிக்கின்ற, வடக்கு திசையை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. அப்ப அந்த பத்தாம் இடத்திற்கு வடக்கு திசைக்கு வந்து சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைகிறார்கள். இப்ப இந்த திக்பலம் 1, 4, 7, 10 எந்தெந்த கிரகங்கள் உச்சபட்ச திக்பலம் தான் அதை சொல்ல முடியும். உச்சபட்ச திக்பலத்தை அடைகிறார்கள். இதுல நின்னாதான் திக்பலம் அப்படின்னு சொல்லப்படலை, இதுல நிக்கிறது அதிகபட்ச திக்பலம்னு சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒன்றாம் இடத்தில் இருக்கின்ற குருவும் புதனும் அங்கே திக்பலத்தை அடைவார்கள். அங்கிருந்து 2, 3, 4, 5, 6, 7 வரும்போது திக்பலத்தை பூரணமாக இழந்த நிஷ்பலத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிஷ்பலம், நிஷ்பலம்ன்றது ஜீரோ. அந்த ஒன்றாம் இடத்துல குருவும் புதனும் 100 வாங்குறாங்கன்னா ஏழாம் இடத்துல ஜீரோ, திக்பலத்தில் மட்டும் ஜீரோ. இப்போ இந்த ஸ்தான பலத்தை கணக்கெடுக்கிற இந்த கிரக பலத்தை கணக்கெடுக்கின்ற முறை இதுதான். ஸ்தான பலத்தில் சுத்தமாக இல்லாது போன ஒரு கிரகம், ஸ்தான பலத்தை இழந்து விட்ட ஒரு கிரகம் திக்பலத்தை அடைந்திருந்தால், திக்பலத்தில் ஒரு 50% இருந்தால், அப்போ ஒன்றில் இருக்கின்ற குருவும் புதனும் 60 எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான்கில் இருக்கின்ற குருவும் புதனும் 30 எடுப்பாங்க. பாதி திக்பலம்னு அர்த்தம், அந்த திக்பலத்தை புரிஞ்சுக்கங்க. அதில் இருந்தால்தான் திக்பலம்னு சொல்லப்படலை. ஏழில் இருக்கின்ற குருவும் புதனும் ஜீரோ திக்பலத்தை அடைவார்கள்னு அர்த்தம். அந்த ஜீரோ திக்பலத்தை அடைந்து விட்டு ஏழாம் இடத்திலிருந்து 8, 9, 10, 11 லக்னத்தை நோக்கி போகிறார்கள் இல்லையா, அந்த லக்னத்தை நோக்கி போகின்ற இடத்துல பத்தாம் இடத்தில் இருந்தால் 30 எடுப்பாங்கன்னு அர்த்தம். ஆக திக்பலத்தை கணக்கிடும் போது இந்த 1, 4, 7 எது உச்சபட்ச திக்பலம் என்பதை கணக்கிட்டு கொண்டு அந்த உச்சபட்ச திக்பலத்தில் இருந்து, உச்சபட்ச திக்பலத்தில் இருந்து எத்தனை மார்க்ன்றதை கணக்கெடுத்துக்கணும். இதில் இன்னொன்று புதுசாக, எப்பவுமே நான் இதை பற்றி பேசுனதில் இருந்தாலும் இப்போ இது இதை சொல்லிடுறேன், இதையும் ஒரு கருத்தாக சொல்லணும். ராகு கேதுக்களுக்கு திக்பலம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முடிவான முடிவு. ஆயினும் சில நூல்களில் ஏழாம் இடத்துல ராகு கேதுகளுக்கு திக்பலம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ராகு கேதுகளுக்கு பெரும்பாலான நூல்களில் சொல்லப்படலை. ஏன்னா ராகு கேதுகள் ஷேடோ பிளானட்ஸ், அதனால் வந்து கல்லும் மண்ணும் இருக்கின்ற கிரகங்களோடு அவைகளை இணைக்க முடியாது. ஆகவே திக்பலத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சனி ராகு கேது ஏழாம் இடத்துல திக்பலம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இருள் கிரகங்கள் மேற்கில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தசாபக்தி திசை அமைப்புலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயினும் என்னுடைய அனுபவத்தில் நான் ராகு கேதுகளுக்கு எங்கேயுமே திக்பலம் சொல்கிறதில்லை, திக்பலத்தை பற்றி சொல்கிறதில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன். ஆகவே திக்பலம் என்பதை நிறைய பேர் நினைக்கிறீங்க அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் பலன் அப்படின்ட்டு. அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் 12 இடத்துல இருக்கின்ற கிரகத்தை குருவும் புதன் இருந்தால் நான் அதுதான் திக்பலத்திற்கு உச்ச திக்பலத்திற்கு மிக அருகில்னு சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துல 12 இடத்துல ஒரு 25 வந்துட்டார்னு வைங்க, கிட்டத்தட்ட அவர் உச்சபட்ச திக்பல பட்சம், திக்பல மார்க் 50-60 58-59 வந்துட்டார்னு அர்த்தம். ஆகவே தான் உபய லக்னங்களுக்கு 12 மறையும் குருவும் புதனும் நல்ல விதமாகவே இருப்பார்கள்னு சொல்லப்பட்டது. ஆகவே
இன்றைக்கு இந்த ஸ்தான பலம் திக்பலம் இந்த ரெண்டுலேயும் உள்ள ஒரு சூட்சும விஷயங்களை விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த இந்த ஸ்தானபலம் திக்பலத்துக்கு அடுத்து இன்னும் ரெண்டு மூணு இருக்கு. நாளைய வீடியோ நாளை கழிச்ச வீடியோ இல்லை வரப்போகிற வீடியோவில் இந்த ஸ்தானபல கண்டனை பற்றி பேசுகிறேன். இந்த ஸ்தானபலத்தையும் திக்பலத்தையும் திருப்பலம் இது போன்ற விஷயங்களை எப்போது கிரக வலுக்களாக முக்கியமாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது வந்து இன்னும் பலனெடுத்து போகிறதுல வந்து பலனை இதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். ஆகவே இப்போதைக்கு இந்த ஸ்தானபலம் திக்பலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கிரகபலம்.